கிளம்பி இருக்கிறத விட கூட்டிட்டு போயிருங்க ப்ளீஸ்ங்க. என்ன என்ன பாக்கெட் சூரியவம்சம் படத்துல மாதிரி பாக்கெட்டை கீழே போட்டு காலையெல்லாம் தொட்டு கும்புறா. இதுல கொட்டை எழுத்துல பிரவுன் சுகர்னு எழுதியிருக்கு, அதை பார்த்து அவங்களுக்கு தெரியல பெருசா எழுதி தானே பார்த்து படிச்சுட்டு சரி பிரவுன் சுகர் போலங்க அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு என்னமோ தெரியாத மாதிரி இவங்க அது பிரவுன் சுகர் இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க நம்மள்ட்ட கேட்டு போறாங்க. சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, சிக்கன் சில்லி மசாலா, பிரியாணி மசாலா, எல்லா மசாலாவையும் வாங்கிட்டா. ஏரியல் சர்ப் எக்ஸல் இது ரெண்டுல எது பெஸ்ட்டு? எது பெஸ்ட்டு? ஏண்டி ஒரு எண்ணெய் பாக்கெட்டும் ஒரு எள்ளு பாக்கெட்டும் உனக்கு வந்து 1385 ரூபாய் அடி. இந்த ரெண்டு ஜாமானா லிஸ்ட்ல மறந்து போயிடுச்சு, முக்கியமான ஜாமானா வாங்கணுங்க. இன்னும் முக்கியமான ஜாமானா வாங்கணுமா? இது என்ன பிரமாதம்? இது கூட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கூப்பிடா. ஹாய் அம்மர்சன் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் வந்து நாங்கள் இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி வந்து பர்ச்சேசிங் போகிறோம். என்ன பர்ச்சேசிங்னா பெருசாலாம் இல்லை, வீட்டில் அம்மா ஊர்லேருந்து முறுக்கு மாவு கொடுத்துட்ருந்தாங்க. அந்த முறுக்கு மாவில் கொஞ்சம் முறுக்கு செஞ்சு வச்சிடலாம், ஏன்னா நாளைக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு வீட்டில், கொஞ்சம் ட்ரெஸ் துவைக்கிறது வீடு துடைக்கிற வேலைலாம் இருக்குது, அதனால நாளைக்கு செய்ய முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அதனால இன்றைக்கி செஞ்சிடலாம். மழையும் உள்ள நல்லாயிருக்கு கிளைமேட்டு, இன்றைக்கி முறுக்கு செஞ்சு வச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் வந்து இப்போ நாங்கள் வந்து செய்கிறதுக்காக கிளம்பியிருக்கேன். ஜாமான் வாங்க கரெக்டாங்க. திருச்ச குத்திடுவேன் பேசுங்க. தீபாவளி பர்ச்சேசிங்னா என்னன்னு தெரியுமா? ட்ரெஸ் எடுக்கிறதான் இந்த மாதிரி நிறைய. ஆமா, இப்போ நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எனக்கு தேவையான ஜாமான். தீபாவளி பர்ச்சேஸ் என்ன தெரியுமா? முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் எள்ளு வாங்க போறேன். அதான் தீபாவளி பர்ச்சேஸ். இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா, அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ஜாமான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குவேன். என்னது என்ன வாங்க? சமையல் திங்ஸ் எள்ளு வாங்க கூட்டி போறேன். அதுக்கு மட்டும்தான் நான் காசு எடுத்துட்டு போறேன். சூப்பர்பா. அப்புறம் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டது, எங்க சிஸ்டர் வந்து தீபாவளி ட்ரெஸ் எடுக்க போலையா, பர்ச்சேசிங் வீடியோஸ்லாம் போடுங்கன்னு சொன்னீங்க. சாரி சிஸ்டர், எல்லாருக்குமே நான் சொல்றது அப்படின்னா, தீபாவளி நாங்கள் வந்து பர்ச்சேசிங் பண்ணவே இல்லை, ட்ரெஸ்ஸு வந்து நாங்கள் எடுக்கலை. பிள்ளைங்களுக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் முன்னாடியே. நாங்கள் இவர் வந்து லாஸ்ட் டைம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே போய், ஏன்னா கூட்டமாகும் தீபாவளி டயத்தில், இவர் எப்போ ரிட்டர்ன் வராது தெரியாதுன்னுட்டு நாங்கள் அட்வான்ஸாகவே போய் பிள்ளைங்களுக்கு போய் இவர் அந்த கையும் காலும் போடுற பாட்டை போடுறது கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்குள்ள அதோட போய் பிள்ளைங்களுக்கு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்களுக்கு வந்து எடுக்கலை. ஏன் எடுக்கலைன்னா, எனக்கு வந்து நிறையா சாரீ இருக்குது அப்படின்னா, ஒன் யூஸ் ஒரு ஒரு டைம் தான் கட்டிட்டு வச்சுருக்கேன். சரி, அந்த இருக்கிற சாரியிலே ஒரு நல்ல சாரியாக பார்த்து கட்டிக்கலாம். அப்புறம் இவருக்கு எடுக்க சொன்னேன், இவர் தான் எடுக்க மாட்டேங்கிறாரு. பீரோல் டூர் வந்து நம்ம விரைவில் போடுவோம். இதை சொல்லி நாளாச்சு, நாளைக்கு சொன்னாரு பீரோல் டூர் போட சொல்லி. நாங்கள் வந்து வேறு வீடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தோம். சரி, அந்த வீடு ஷிஃப்ட் ஆகல, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். அப்போல்லாம் சூப்பராக போட்டுறான்னு பார்த்தோம். எங்கள் நேரம் பார்த்து வீடே கிடைக்குது இல்லை. இங்கே பாருங்கள், வீட்டை பாருங்களேன், கொஞ்சம் லைட்டாக காட்டுங்களேன், சும்மா காட்டுங்க பாருங்க. எங்களுக்கு வந்து இடமே இல்லை பார்த்துக்கோங்க, இது மட்டும்தான் ஸ்பேஸே. இது வந்து எதுக்கு எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ முறுக்கு சொல்றதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கோம், ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். இவ்வளோதான் இடமே, இது ஃபுல்லாக திங்ஸ் இருக்கு. நான் வாஷிங் மிஷின் வந்து இங்கே தூக்கி வச்சிருந்தேன், வாஷிங் மிஷின் இங்கே தூக்கி வச்சு இப்போ கொஞ்சம் உட்காந்து இருக்கணுமேங்கிறதுக்காக அங்கே நிறைய வச்சிருக்கேன். வேலையை முடிச்சு இங்கே தான் தூக்கி வச்சிருவேன். இதுக்குள்ளே தான் உட்காந்து சாப்பிட்றது, இதுக்குள்ளே தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்கு. சரி ஓகே, ஒரு நல்ல வீடு பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் வீடும் கிடைக்குது இல்லை. எங்கள் நேரமாக என்னன்னு தெரில. அப்புறம் எங்கள் ஃபிஷ் டேங்கை பாருங்க, எங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரே எம்டியாக இருக்குது. ஏன்னு சொல்ல மறந்த கதை அது வந்து பார்த்தீங்கன்னா, அதை நானே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சொன்னாரா இது லென்த்தே எழுதிட்டு போவார் நான். ஆமாம், இது வந்து இப்போ ரீசெண்டாக அவர் ஊருக்கு போயிட்டு வந்தாரா, வந்துட்டு தொட்டி ரொம்ப ஸ்மெல்லாகிடுச்சு. பிள்ளைங்க எல்லாரும் வந்து தொட்டியை க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணுங்க பார்க்குறவங்களும், ஏன் தொட்டி இப்படி போட்டிருக்குங்க க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி, நெருக்கி ஒரு மாதம் ஆச்சு க்ளீன் பண்ணி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவர் என்ன செஞ்சார், ஊருக்கு போயிட்டு வந்தோடனே முந்தா நாள் வந்து நல்ல தண்ணி வந்துச்சு. அப்போ சரி, தண்ணி வருது, பழைய டம்ள தண்ணி இருக்கு, அதை தூக்கி நீங்கள் ஊற்றிட்டு இந்த தண்ணியை எடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ சேம் இவரும் பண்ணிவிட்டு அந்த புது தண்ணியை அந்த குடத்தில் டம்ள இருந்த தண்ணியை தூக்கி இதில் ஊற்றினார். கொஞ்சம் நேரம் ஆகலை, எல்லா மீனுமே மொத்தம் எத்தனை மீன், அப்பவும் நான் எல்லா தண்ணியும் எடுக்கலை, பாதி தண்ணி வச்சுட்டு பாதி தண்ணி தான் எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணேன். இவன் ஏதோ புது தண்ணியை கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். புது தண்ணினா இல்லை, அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் வந்து 15 சொன்னாங்க, நெருக்கி வந்து 15 நாள் ஒரு மாதம் தண்ணியாக பழைய தண்ணி ஊற்றணும் அப்படி சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு வருது வந்து சிறுவான டேம் தண்ணி தான் வருதா, அதில் நிறையா வந்து மருந்து கலந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது என்ன மருந்து பேரோ சொன்னாங்க எனக்கு சரியாக தெரில.
ஆனால் அந்த தண்ணி வந்து ஊற்றுனாட்டு எல்லா மீனுமே அட் அ டைமில் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு, ஏன்னா எங்களுக்கு வந்து இதை ப்ராப்பராக ரெடி பண்ண தெரியல. நான் அப்பவும் சொன்னேன் இந்த தண்ணியில் ஊற்றுறதுக்கு மருந்து இந்த மாதிரி நான் சேல் பண்ணி மீன் கடையில் இருக்குது அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஒரு தண்ணி ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு ஸோ மீனும் டெத் ஆயிடுச்சுன்னு வச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, இல்லை தண்ணியில் வந்து மருந்து கலந்து வருது அந்த தண்ணியினால தான் மீனுக்கு வந்து இப்படி அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, தீபாவளி முடிஞ்சிட்டு அடுத்து ஃபிஷ் டேங்க் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அப்படியே வச்சுட்டோம். இதுதான் எங்கள் வீடு. அதனால தான் சரி அப்போ வீடு காலி பண்ணையில் உங்களுக்கு ஃபிஷ் டூர் பிரோல் டூர் போகலாம் அப்படின்னு பிளானில் இருந்துட்டு கடைசி வரைக்கும் போட முடியல. ஸோ அதில் இருக்கிற நல்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணி போடக்கூடாது, எல்லாமே ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சு போடக்கூடாது, திடீர்னு போடணும். பாப்பா பசங்க வந்து என்ன ஸ்வீட் கேட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, சஞ்சனா வந்து குலோப் ஜாமுன் கேட்டிருக்கா. இப்ப நான் அது மாதிரி நாளைக்கு குலோப் ஜாமுன் நாளைக்கு செய்வேன். இன்னைக்கு வந்து முறுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ முறுக்குக்கு தேவையான பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் கிளம்புறேன். அங்கே போகிற இடத்துல ஏதாவது மைட்டு மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்கினா அது எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்ன என்கிட்ட, என்ன வாங்கணும் எள்ளு வாங்கணும் சொன்னேன், நான் ரெண்டுக்கு மட்டும் தான் காசு எடுத்துட்டு வரேன். வா என்ன சரிதானே, அங்க கடைகள் வந்தனா பேச போறேன். போன வருஷம் தீபாவளிக்கு பூ வைக்கலைன்னு இந்த வருஷம் ஞாபகம் வச்சு சொல்றாங்க. போன வருஷம் தீபாவளிக்கு நான் பூவே வைக்கல, இந்த வருஷம் தீபாவளி கண்டிப்பா பூ வாங்கணும். பூவே கிடைக்கல. ஏன்னா எப்படின்னா, சரி வாங்குவோம் வாங்குவோம் இவர்கிட்ட கேட்டேன். இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஏய் தீபாவளிக்கு வாங்கலாண்டி வாங்கலாண்டி, உனக்கு நான் காலையில போய் வாங்கிட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் வாங்கியே கொடுக்கல. பக்கத்துல அந்தக்கா பூக்கார பூ விற்கிற அக்கா, அந்த அக்கா கிட்டே நான் சொல்லி வச்சு அக்காவும் எனக்கு பூ எடுத்து வைக்கல. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த அக்கா பூ சின்ன குட்டி ரோஸ் இருக்கும் போது அந்த ரோஸும் தலையில் வச்சுருந்தேன். லாஸ்ட்டாக தீபாவளி வீடியோவில் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். இந்த தடவை பூ இந்த டைம் வந்து மல்லிப்பூ தான். அதுவும் பூ மார்க்கெட்டில் போய் பூ மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து என்ன மிஞ்சி போனால் ஒரு கால் கிலோ பூ தான் வாங்குவேன். வாங்கி கட்டி தலையில் வைக்கிறோம். கால் கிலோவே எவ்வளோ ரேட்டு போகுதோ தெரியல. சரி பார்ப்போம். ஓகே, என்னென்ன சொல்லிருக்கேன்னு தெரியல, சொன்னதெல்லாம் எடுத்துக்கிறங்க. புரியாததை கேளுங்க, திரும்ப வேணா சொல்றேன். இந்த அருகு பாரு, இதுதான் எள்ளு. இவ போய் கரிஞ்சீரகத்தை போய் எடுத்து வச்சு சுத்தி சுத்தி பாத்து கிடைக்கிறா, என்ன ஒரு வித்தியாசமா இருக்கு எள்ளு அப்படின்னு. அந்த அக்கா கூப்பிட்டு சொல்லிட்டு போறா, என்னக்கா பாக்குறீங்க அப்படின்னா, இல்ல எள்ளு ஒரு மாதிரியா இருக்கு, இது இல்லக்கா எள்ளு எள்ளு அங்க இருக்கு, இது கரிஞ்சீரகம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன ஒரே இடத்துலயே சுத்திட்டு தெரியலையோ, இல்ல எல்லாத்துலயும் ஒவ்வொரு பாக்கெட் எடுக்கலாமே யோசிச்சுட்டு இருக்கியா? என்ன எடுத்து வச்சிருக்கப்ப, கேசரியா ரவையா? நீ வைக்கிற கேசரிக்கு ரவை ஒரு இது, ஆனால் கேசரி வச்சுருந்தா ரவையே வேகலை. நல்ல வேலை நான் சாப்பிடல, கடைசியாக எனக்கு கிடைச்சி அதை எடுத்து பார்த்தோன்னே வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். இன்ஸ்டன்ட் அதிரசம் செய்வோமா? அதிரசம் எனக்கு பிடிக்காது, அதனால் வேணாம். பலிசனம் கேட்டாங்க, அப்போ வாங்கிக்க வேணாம். வேணா வாங்கிக்க, எனக்கு செய்ய தெரியாது. நான் ஒரு பாக்கெட்டை பார்த்து இது என்னடி அப்படின்னு கேட்டேன். அதை குறுகுறுன்னு பார்த்துட்டு டக்குன்னு படிச்சுட்டு, இது ப்ரௌன் சுகர் இது தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. அது கொட்டை எழுத்துல எழுதியிருக்கு ப்ரௌன் சுகர்னு பாருங்க, இதில் கொட்டை எழுத்துல ப்ரௌன் சுகர்னு எழுதியிருக்கு. அதை பார்த்து அவங்களுக்கு தெரியலை, பெருசாக எழுதியதானே பார்த்து படிச்சுட்டு சரி ப்ரௌன் சுகர் போலங்க அப்படின்னு சொல்ல உடனே, நமக்கு என்னமோ தெரியாத மாதிரி இவங்க, அது ப்ரௌன் சுகர் இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க நம்மள்ட்ட கேட்டு போகிறாங்க. உனக்கு என்ன, பிரியாணி மசாலா தானே? திண்டுக்கல் பிரியாணி மசாலா வேணுமா, செட்டிநாடு பிரியாணி மசாலா வேணுமா? அப்ப அதை நீ செய்யக்கூடாது, கடையில வாங்கி தான் சாப்பிடணும். சரி மசால் பொடி வாங்க வந்தது 2 ஐட்டம் 20 ஐட்டம் வாங்கிட்டா, இதோட இன்னும் எத்தனை ஐட்டங்கிறத கடைசியாக கவுண்ட் பண்ணி நான் வந்து உங்களை பத்தினா சொல்றேன் கண்டிப்பா. பச்சை மாவு வேறையா? ஒண்ணுமே போடுறது இல்லை, ஆனா எல்லாத்தையும் வாங்கிடுறது. எரி குந்தானி அளந்து பார்த்துட்டு இருக்காம, சின்ன சின்னதாக எடுத்துட்டு இருக்கேன், ஏன்னா பெருசா எடுத்து வேஸ்ட் ஆயிடக்கூடாது. உனக்கு
செட்டிநாடு பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வேணுமா இல்ல செட்டிநாடு பிரியாணி மசாலா? நார்மல் பிரியாணி மசாலா எங்க இருக்கு எடுத்துக்கோங்க. நார்மல் பிரியாணி மசாலாவா? தெரியலையே. சட்டி இருக்குல்ல, இந்த இருக்கு நார்மல். ஓகே குட் பாய். இதுவாடி நீ பேசுற கேட்காது, உன்ட்ட மைக் இல்ல, நான் பேசுறதான் கேக்கு. ஆயில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து எல்லாமே வாங்கிட்டா, எல்லா மசாலா பொடியும் வாங்கிட்டான். சிக்கன் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, சிக்கன் சில்லி மசாலா, பிரியாணி மசாலா, எல்லா மசாலாமே வாங்கிட்டா. மட்டன் மசாலாவுமா? மட்டன் மசாலாவும் வாங்கிட்டா. இதில் இடையில ஏதோ ஒரு மசாலா வாங்கினா, வாங்கிட்டு படிச்சு ஏதோ பார்த்தா அப்படி திருப்பி திருப்பி என்ன மசாலான்னு தெரியல, பார்த்துட்டு சரி இருக்கட்டும் வீணாவா போக போகுது அப்படின்னு சொல்லி திருப்பி மறுபடியும் வெளியே போடுறான். நினைக்கிறேன் மலைக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன எடுடி நீ அங்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்க? வேணுமா? அன்னைக்கு தேங்காய் பிஸ்கட் வாங்கி முழு போட்டு போட்டு எடுத்தாச்சு. போதுவா, ரெண்டு போதுவா, எனக்கு வேணா பிஸ்கட் ஓரி எடுக்கவா சாப்பிடுவாங்க. பெருசு எடுத்தா பிச்சு போட்டுருவாங்க. சரிப்பா, அவ்வளோதான். அதுக்குள்ள எதுக்குடி நெய் வந்து இங்க வந்து வாங்கல? ஏன் அப்படின்னா, நெய் வாங்குறதுக்கு வேற இடம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. அது வந்து அந்த ஆவின் பூத்து, ஆவின் பூத்து, அந்த அந்த ஸ்டோர்ஸ் இருக்கும்ல, அங்கேயே வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டடி பண்ணி வச்சுருக்கா. அதை போய் நம்ம போய் அப்புறமா போய் வாங்கிட்டு வரணும். ஏரியல் சர்ப் எக்ஸல் இது ரெண்டில் எதுடி பெஸ்ட்டு? எது பெஸ்ட்டு? இருங்க நிமிஷம், 97 இது 86 இது தாங்க பெஸ்ட்டு. ஏன் இது தாங்க ரேட் ஜாஸ்தி? எப்படி அடிச்சா பார்த்தீங்களா இல்லையா, இது 97 அது இது வந்து 86 இது 86 ரூபா அது 86 ரூபா இது 97 ரூபா அப்போ எதிரி பெஸ்ட்னு கேட்குறேன் இதான் பெஸ்ட்டா? ஏன்னு கேட்டால் இதான் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், தெரியுதா? இப்போ எதுக்கு எதுக்கு நிறைய பேர் வந்து எம்ஆர்பி ஏற்றி விற்கிறாங்கன்னா, ரேட்டு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல பொருள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ புரியல, இப்போ புரியுது, இப்போ புரியுது. ஏய் அப்படித்தான், அதுதான் ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா, இது ரேட்டு அதிகமாக இருக்கே அப்போனா இது வந்து இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் போல, இன்னும் நல்லா இருக்கும் போல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அவங்க மக்களுக்குள்ள இன்னும் இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே மிஷினுக்கு வந்து எனக்கு ஏரியல் தான் பிடிக்கும். எனக்கு சர்பெக்சல் அந்தளவுக்கு பிடிக்காது, எனக்கு ஏரியல் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் ஏரியல் தான் அன்னாச்சிக்கெல்லாம் 10 ரூபா பேக் தான் வாங்குவேன். அதுவே போதும் தான், நான் சும்மா பார்த்தேன், எடுக்கணும் இல்லை சும்மா பார்த்தேன் அவ்வளோ. தீபாவளி ப்ரொமோஷன் ஏரியலா? ஏங்க நீங்கள் ஒரு ஆள். சரி ஓகே. ஏய் இல்லை, நான் எடுக்க மறந்துட்டேன். நீ போய், நான் இங்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் மைக்கு ஒரு மாட்டி விட்டு, நான் இங்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். இவன் போய் அங்கிட்டு போய் யார்ட்டையாவது என்ன போய் பேசிக்கிட்டு இருப்பா. பொருள் எடுக்க நான் தான் சேர்த்துருப்பேன். எனக்கு சோப்பு நான் வாங்கிக்கிறேம்மா, நீ உனக்கு தேவையான மட்டும் வாங்கம்மா, நீ என்ன பார்க்காதம்மா, நான் வாங்கிக்கிறேம்மா எனக்கு தேவையானது. அடுத்து வந்து சோப் கம்பார்ட்மெண்ட் வந்திருக்கா, சோப். இது என்னது? அதனால தெரியும் உங்களுக்கு. சரி ஓகே, எடுத்துட்டு வா, வேணும்னா எடுத்துக்க. அதுக்கு மேல உன் விருப்பம். நீங்கள் பாருங்கள், இவ தாங்க நல்ல ஆளை பார்த்துக்குங்க. ஒரே ஒரு ஆயில் பாக்கெட்டும் எள்ளு பாக்கெட் மட்டும் தான் வாங்கணும்னு சொன்னால் முறுக்கு சுடுறதுக்கு. தூக்கிட்டு வர்ற பையன் பார்த்தீங்களா, கொண்டே போடுறேன். இவ்வளவு பொருள் அழுட்டு வராளாங்க. பில்லு எவ்வளோ தெரியுமா? 1385 ரூபா. ஏண்டி
ஒரு எண்ணெய் பாக்கெட்டும் ஒரு எள்ளு பாக்கெட்டும் உனக்கு வந்து 1385 ரூபாய் அடி. வாடி நீ எனக்கு தெரியுண்டி, என்னைய வந்து சமாதானப்படுத்தி அப்படி கூட்டிட்டு வரும்போது எனக்கு தெரியுண்டி. வளையல் வாங்கணுமா? அச்சா ஈவினிங் வாங்கிக்கலாம், பாத்துக்கிறேங்க. கடைக்கு மட்டும் ஒய்ஃப் வீட்டில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு நம்பி மட்டும் போயிடாதீங்க, அப்படியே போனீங்கன்னா ஒரு 5000 ரூபா எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. முடிஞ்சு அவ்வளோதான் வந்தாச்சு. நாங்கள் வந்து வீடியோவில் ஒரு டவுட்டு இவர் சொன்னார்ல, அது என்ன டவுட்னா இதுதான். ரெண்டுமே சக்தி பிராண்டு தான். இதில் பாருங்கள், கரம் மசாலான்னு எழுதியிருக்கா, இதில் பாருங்கள் கறி மசால் பொடின்னு எழுதியிருக்கா. இது ரெண்டுமே எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே கரம் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் நான்வெஜ் ஏதாவது செய்கிறதுக்கு, வெஜ்ஜு செய்கிறதுக்குமே. இது கறி மசாலா ஒருவேளை இந்த நேம் தான் மாற்றிட்டாங்க போல நினச்சி இந்த பொடியை தான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். அப்புறம் அப்படி இந்த பொடி எடுத்து சரி ரெண்டுமே யூஸ் தானே, அது வந்து ரெண்டுமே போட்டால் இதை தான் அவர் வந்து வீடியோவில் சொன்னார். பட் எனக்கு தெரியல இது எது யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ரெண்டுமே சின்ன பாக்கெட்டு தான், சின்ன பாக்கெட்டை இருக்கவும் தான் சரின்னு எடுத்துட்டேன். அப்புறம் வந்து எங்க இந்த ரெண்டு ஜாமானா லிஸ்ட்டில் மறந்து போயிடுச்சுங்க. முக்கியமான ஜாமானா வாங்கணுங்க. இன்னும் முக்கியமான ஜாமான் வாங்கணுமா? கிளம்பி என்னடி சொல்ற, கழிச்சில போவ? கிளம்பி இருக்கிறத விட கூட்டிட்டு போயிருங்க என்ன என்ன பாக்கெட் சூரிய வம்சம் படத்துல மாதிரி பாக்கெட்டை கீழே போட்டு காலையில தொட்டு கும்பிடுறா. ஏ பாக்கெட் ஏதாச்சியா விழுந்துச்சு, தொட்டு கும்பிடுது ஒரு லவ்ல தொட்டு கும்பிட்டேன். இந்த சூரிய வம்சம் படம் மட்டும் ஓட்டாத நீ. சரி வாங்கி தரீங்களா இல்லையா? இ வாங்கினது வாங்குறோம். மறுபடியும் முதல்ல இருந்தா ஐயா அப்பா சாமி முடியலடி. சரி பரவாயில்ல, சரி வா போலாம், வா கிளம்பு, வா. கிளம்பி தானே இருக்கேன். கிளம்பி தான் இருக்கு, ரெடியா இருக்க, தயாரா இருக்க. இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒன்று இருக்கு, கூப்பிடா.